அனைவருக்கும் வி வினஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனல் வழியாக வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A போட்டித் தேர்வுக்கு டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 10 கொடுத்துருக்கக்கூடிய திறனறிவுங்கிற டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இதை யூனிட் 10 ஒரே PDF ஃபைலை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயும் தேடி போய் படிக்கணும் அவசியம் கிடையாது. 6-10 வாரம் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சில டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்கும், எந்த டாப்பிக்கும் நமக்கு மேக்ஸுக்கு தேவையோ ஆப்டிடியூட்டுக்கு தேவையோ அதை மட்டும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஓல்டு புக்கு தனியாகவும், அதாவது 6-10 வாரம் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக், டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸும், நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6-10 வாரம் டிஎன்பிசி சிலபஸில் கேட்டுருக்கக்கூடிய டாப்பிக்கை ஒரு PDF-ஆகவும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு PDF-ஆகவும் கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 PDF இருக்குது. இந்த 3 PDF-ம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்ல கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன், வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் டவுன்லோட் பண்ணுற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே அப்டேட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 10 அதுக்குண்டான டாபிக்ஸு நம்ம என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம், சரிங்களா? அதாவது டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துருக்காங்கன்னா சுருக்குதல், விழுக்காடு, HCF, LCM, அதாவது மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரம். அடுத்து 3 பார்த்திங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா தருக்க காரணவியல், உதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. இந்த டாப்பிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு ஒரே PDF-ஆக கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு 6-10 வரலும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், டிஎன்பிசி சிலபஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் அளவியல் டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த PDF எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் 1175 பக்கம் இருக்குது ஓல்டு புக்கில். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அந்த டாபிக்ஸு சம்மும் பயிற்சி கணக்குகளும் அதுக்குண்டான ஆன்சர் பேஜும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே தொகுத்து ஒரே PDF ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? நீங்கள் வந்து எல்லா புக்கும் எடுத்து ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் புக்கு பார்க்கணும் இல்லை, இந்த ஒரு PDF-ஏ உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு, நியூ புக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு 6-10 வரலும் டாபிக் வைஸாக, சரிங்களா? டிஎன்பிசி சிலபஸில் என்னென்ன டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கோனோ அந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இயற்கணிதமாகட்டும் சரி, அளவியல் ஆகட்டும் சரி, தனி வட்டி, கூட்டு வட்டி, சரிங்களா, எல்லா டாப்பிக்கும் டிஎன்பிசியில் என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்கோனோ அதெல்லாமே தொகுத்து ஒரே PDF-ஆக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓல்டு புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1175 பக்கமும், நியூ புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1941 பக்கம் இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு PDF ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3116 பக்கம் இருக்குது, சரிங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு PDF-ஆகவும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வர கொஞ்சம் டிலே ஆனாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், சரிங்களா? அதனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஆப்டிடியூட் பேஜில் பார்ட்டில் நீங்கள் வந்து 25 மார்க் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த PDF யூஸ் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எல்லா க்வெஸ்சன்ஸும் இதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணி ஒரே PDF-ஆக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதனால் இந்த PDF-ஐ யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு
எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கோசரம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேணாம், படிங்க, உட்கார்ந்ததுக்கு ஒன்றும் டைம் டிலே பண்ண வேணாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த விவினஸ்டி இன்வெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வரும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.